பிரபலமடைந்தார் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் மூன்றாவது சீசனில் பங்கேற்ற லாஸ்லியா தனது இலங்கை தமிழ் மொழியாலும் குறும்புத்தனமான செயல்களாலும் தமிழ் ரசிகர்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்து விட்டார். அந்த சீசனில் லாஸ்லியா, கவின், முகேன், தர்ஷன், சாண்டி உள்ளிட்ட அனைவரும் இணைந்து பிக்பாஸ் வீட்டில் பாடல்கள் பாடுவது, மற்றவரை போல் மிமிக்ரி செய்வது, பேசுவது, நடனமாடுவது என ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்தமான போட்டியாளர்களாக மாறியிருந்தார்கள். இவர்கள் 5 பேருக்கு மட்டும் அதிகமான ரசிகர்கள் இருந்தார்கள். இறுதி வரை இவர்கள் பிக்பாஸ் இல்லத்தில் இருந்தனர். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறிய பின்னர் லாஸ்லியாவுக்கு தமிழ் படங்களில் நடிக்கவும் வாய்ப்பு கிடைத்தது. லாஸ்லியா கவினுடன் காதல் வசப்பட்டார். இதனால் கவின் பிக்பாஸ் வீட்டில் இருந்து வெளியேறியவுடன் லாஸ்லியா உண்மையான காதலை கவின் மீது வைத்திருந்ததை பார்த்து ரசிகர்கள் அனைவரும் லாஸ்லியாவுக்கு ஆதரவு கொடுத்திருந்தார்கள். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறிய பின்னர் லாஸ்லியாவுக்கு தமிழ் படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. அந்த வரிசையில் பிரபல இந்திய கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங்குடன் லாஸ்லியா இணைந்து நடித்திருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் படம் விரைவில் வெளியாக உள்ளது. இந்த நிலையில்தான் லாஸ்லியா மற்றும் பிக்பாஸ் வீட்டில் லாஸ்லியாவுடன் இணைந்து சக போட்டியாளராக இருந்த தர்ஷனுடன் லாஸ்லியா மலையாள படத்தின் தமிழ் ரீமேக்கான கூகுள் குட்டப்பன் என்கிற படத்தில் கமிட் ஆகி நடித்திருக்கிறார். இந்த படத்தின் டீசர் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வந்தது. அதில் தர்ஷன் மற்றும் லாஸ்லியா இடையே மிகவும் நெருக்கமான படுக்கையறை காட்சிகள் இடம்பெற்றிருந்தது. இதனை பார்த்த சிலர் பிக்பாஸ் இல்லத்தில் அண்ணன் தங்கையாக பழகி வந்த தர்ஷன் லாஸ்லியா தற்போது படுக்கையறை காட்சிகளில் எப்படி நடிக்க முடிந்தது என லாஸ்லியாவிடம் கேள்வி எழுப்பி வந்தனர். மேலும் லாஸ்லியா மற்றும் தர்ஷனின் படுக்கையறை காட்சிகளை வைத்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து வந்த நிலையில் நடிகை லாஸ்லியா அதற்கு தற்போது முற்றுப்புள்ளியும் வைத்திருக்கிறார். தங்கள் இருவர் மீதான சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சமீபத்தில் பேட்டி ஒன்றில் பேசிய லாஸ்லியா, தர்ஷன் எனக்கு அண்ணன் மாதிரி, படத்தில் வரும் ரொமான்டிக் காட்சிகள் வெறும் நடிப்பு மட்டுமே, யாரும் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஒரு படத்தை படமாக மட்டும் பாருங்கள், நிஜ வாழ்க்கையில் ஒப்பிடாதீர்கள், அந்த காட்சி எடுக்கப்பட்ட போது நாங்கள் இருவரும் சிரித்துக்கொண்டே செம்ம ஜாலியாகத்தான் எடுத்து முடித்தோம், இது வெறும் நடிப்பு மட்டும்தான் என லாஸ்லியா கூறியுள்ளார். லாஸ்லியாவின் இந்த பதில்தான் தற்போது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. மேலும் கவின் ரசிகர்கள் பலரும் இதற்கு எதிர்வினை கருத்துக்களை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். லாஸ்லியா தர்ஷனுடன் படுக்கையறை காட்சியில் நடித்ததை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மேலும் லாஸ்லியா இதற்கு விளக்கம் அளித்தது உங்களுக்கு ஏற்புடையதா இருந்தா அதை பற்றியும் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. லாஸ்லியாவை பிடிச்சவங்க, கவினை பிடிச்சவங்க, தர்ஷனை பிடிச்சவங்க வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சினிமா அப்டேட்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.